வெல்கம் டு ஸ்கோர் மோர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் செம்ம பார்க்குறோம் கொஸ்டினை பாருங்கள் இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குது தான் இப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதாவது எந்த காம்ப்ளக்ஸ் number இருந்தாலும் இந்த ஃபார்மில் தான் இருக்கும் சரிங்களா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஜெட் மைனஸ் 4i ஐ டிவைட் பை plus ப்ளஸ் ஃபோர் ஐ 1 ஈக்குவல் டு ஒன்று இந்த மாதிரி இருக்குது ஷோ தட் த லோட்டஸ்ட் ஆஃப் தெட் இஸ்ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இதை வந்து கிராஃபில் வரைஞ்சோம்னா ரியல் ஆக்சிஸில் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழில் அப்படியே பாருங்கள் ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் என்ற ஏதேனும் ஒரு கலப்பன் Z மைனஸ் 4i divided பை ஜெட் ப்ளஸ் 4i equal to ஒன்று என்னுமாறு அமைந்தால் ஜெட்டின் நியம பாதை மெய்ஹெச்சு என காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மெய்ஹு அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னா இதில் பாருங்கள் கொஷின்லே இதில் எக்ஸுங்கிறது ரியல் ஆக்சிஸ் சரிங்களா ஒய்ங்கிறது இமேஜினரி சரிங்களா இது வந்து மெய் இது கற்பனை அப்போது அந்த ஒய் அப்படிங்கிறது ஜீரோன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா இந்த இடம் ஜீரோ ஆகிட்டால் இது இல்லாமல் போயிடும் அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா அப்போ ஒய் ஜீரோன்னு நிரூபித்தோம்னா இது வந்து ரியல் ஆக்சேஷன்னு நிரூபிச்சிடலாம் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா அந்த அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்குவோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த ஜெட் ப்ளஸ் ஃபோரை இந்த சைடு கொண்டு வர போகிறோம் கொண்டு வந்தோம்னா ஜெட் மைனஸ் ஃபோர் ஐ இங்கே இருக்கும் இங்கே உள்ள ஒன்று அப்படியே இருக்கும் இது மட்டும் இந்த சைடு வந்துடும் பெருக்கலில் வந்துடும் ஒன்றோடய பெருக்கையில் இதே நம்பர் தான் வரும் அதனால் ரெண்டு ஸ்டெப் எழுத தேவையில்லை நேரடியாக ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐ அப்படின்னு போட்டுறேன் ஓகே இந்த மாதிரி போட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜெட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின்னு அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஜெட் இருக்க இடத்துல ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒயினா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஃபோர் ஐ இந்த ஜெட் இருக்கற இடத்த இதால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துலையும் ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின்னு போட்டுக்கிறேன் இந்த ஃபோர் ஐ அப்படியே இருக்குது ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐயை வந்து பொதுவாக எடுத்துக்க போகிறேன் எக்ஸ் அப்படியே இருக்குது இந்த ரெண்டுலேயும் ஐ இருக்குல்ல அப்போ என்ன பண்ணலாம்னா ஐயை வெளியே எடுத்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் ஃபோர் சரிங்களா அதேமாதிரி இந்த இடத்துல ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா இது ரெண்டுலேருந்து ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து ஃபார்முலா அப்படி விரித்து எழுதலாம் சரிங்களா விரித்து எழுதிடுவோம் ரூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இது வந்து ஏ மைனஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படின்னு மாறும் ஏ ஸ்கொயருங்கிறது ஒய் சரிங்களா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பண்ணிணா பதினாறு மைனஸ் டூ இந்த மாதிரி வந்துடும் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அப்போ ஃபார்முலாவுக்கு அப்படி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும் ரெண்டுக்கும் ரூட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரூட்டுக்குள்ளே இருக்கறனால நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அதாவது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ மாறாது இது நம்மளாக தான் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிட்டுனா உள்ள நம்பர் மட்டுமே இருக்கும் சரிங்களா உள்ள என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு மைனஸ் எயிட் ஒயின்னு இருக்கும் இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எயிட் ஒயின்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈக்குவலுக்கு இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் அப்படி கன்ஃபியூஷனாக இருந்தால் இல்லை ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் எக்ஸ் ஸ்கோயராக மாறும் அப்படி அடிக்கலாம் சரிங்களா ஸோ இதை இப்படி அடிச்சிருவோம் இதை ரெண்டு அடிச்சிடலாம் பதினாறாம் மணிநேரம் அடிச்சிடலாம் ஸோ மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் எயிட் ஒய் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் எயிட் ஒய் இருக்குது இப்போது எதாவது ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம் மைனஸ் எயிட் ஒய் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் எயிட் எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எயிட் ஒய் ஆயிடும் ஸோ இந்த சைடு ஒன்றுமே இல்லை இல்லையா இது இங்கே வந்துடுச்சு அதனால் இங்கே ஒன்றும் இல்லாதால் ஜீரோனு போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ ரெண்டையும் கொண்டீங்கன்னா எட்டு எட்டும் பதினாறு ஒய் சரி பதினாறு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நமக்கு இப்போ ஒய் தான் வேணும் இப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு மைனஸ் பதினாறு அங்கே கொண்டு வாங்க மைனஸ் பதினாறு அங்கே கொண்டு வந்தால் ப்ளஸ் பதினாறு ஆகாது ஏன்னால் பதினாறுக்கு ஒய் கடையில் பெருக்கல் இருக்குது சரிங்களா அதனால் வகுத்தல் பதினாறு ஆகும் ஜீரோவை எதை வச்சு வகுத்தாலும் ஜீரோ தான் வரும் இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இதை பாருங்கள் இதில் ஒய் இருக்க இடம் தான் இமேஜினரி பார்ட் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்டு அப்படின்னா ரியல் தான் இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு கேட்டிருக்கதை அப்படியே வேண்டியது தான் அப்போ த லோக்டஸ் ஆஃப் த ஜெட் ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு வேண்டியது தான் அதாவது ஜெட்டின் நியம பாதை மெய்யேச்சு ஆகும் அப்படின்னு எழுதிடுங்க ஸோ இதான் இந்த சமோட ஆன்சர் தேங்க்யூ